என் இல்லை அழகு எங்கள் வீட்டோட அழகாக எப்படி பராமரிக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி இப்போ பேசுகிறேன். ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி பூச்செடி மரக்கன்று எல்லாம் நட்டு வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வீட்டுக்கு முன்னாடி ரெண்டு தண்ணி தொட்டி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் இதான் பாத்ரூம். நெக்ஸ்ட் வீட்டுக்குள்ள பீரோல் வச்சுருக்கோம். இதான் எங்களோட ஃப்ரிட்ஜு, டிவி. நெக்ஸ்ட் வீடு எப்போவுமே குளிராக இருக்கிறதுக்காக நாங்கள் டைல்ஸ் வச்சுருக்கோம். வீடு எப்போவுமே குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் டைல்ஸ்கள் போட்டு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் இதான் எங்களோட குழந்தைகள் வந்து உட்காந்து படிக்கிற சேரில் உட்காந்துதான் படிப்பாங்க. இதான் எங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ. நெக்ஸ்ட் இதான் எங்களோட மேக்கப் ரூம். எங்கள் குழந்தைங்க மேக்கப் செட்டு திங்ஸ் எல்லாத்தையும் இங்கே தான் வச்சுருப்பாங்க. நாங்கள் வந்து கூட்டு குடும்பமாக இருக்கோம். எங்கள் அம்மா, அப்பா, சித்தி, சித்தப்பா குழந்தைங்களோட கூட்டு குடும்பமாக இருக்கோம். இதான் எங்கள் சித்தி. இதான் தையல் தைக்கிற ரூமு. நெக்ஸ்ட் இதான் எங்களோட பூஜை ரூம். நெக்ஸ்ட் இதான் நாங்கள் கிச்சனில் பாத்திரம் வச்சுருக்கோம் செல்ஃபு. இதான் எங்களோட கிச்சன். நாங்கள் வீட்டுக்கு வெளியில் ஒரு மரம் நட்டு வச்சுருக்கோம், அதை இப்போ போய் பார்க்கலாம். இதான் நாங்கள் வீட்டுக்கு வெளியில் வச்சு வளர்க்குற பாதாம் மரம். இவங்கெல்லாம் எங்கள் குழந்தைகளோடு வந்து விளையாட வந்திருக்கிற குழந்தைங்க. நாங்கள் வீட்டில் முயல் குட்டி வளர்க்குறோம். இதான் குடும்பமாக வளர்க்குறோம். அப்பப்போ ஃப்ரீயாக தான் விடுவோம். சில நேரம் வீட்டுக்குள்ளே லாக் போட்டு வச்சுப்போம், எங்கேயும் ஓடிடக்கூடாதுன்னு. இதான் எங்களோட வெஜிடபிள் ஸ்டாண்ட். என்னோடய குழந்தைகளோட ஸ்விம்மிங் பூல். இதான் நாங்கள் வச்சு வளர்க்குற பிளான்ட், இஞ்சி பிளான்ட். எங்கள் குழந்தைகளோட குளியல் ரூம். நெக்ஸ்ட்டு துளசி பிளான்ட் வளர்க்குறோம், வெள்ளைப்பூடு பிளான்ட் வளர்க்குறோம். இதெல்லாம் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வளர்க்குறோம் பூக்கன்றுகள். நாங்கள் வந்து நிறையா பெட் அனிமல்ஸ் வளர்க்குறோம். கோழி, ஆட்டுக்குட்டி, சேவல், பசு எல்லாமே வளர்க்குறோம். இதெல்லாம் நாங்கள் செல்லமாக வளர்க்குறோம். அந்த வீட்டுக்கு எங்க குழந்தைங்க வச்சு விளையாடுற சைக்கிள் அவங்க விளையாண்டுகிட்டு இருக்காங்க. தேங்க்யூ.